அவருடைய தரிசில் அவங்களோட பாடம் படிக்கும்போது ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கும். பாப்பா பாடம் எடுக்கக்கூடிய முறை, அதை பற்றி ஹதரத் அவர்கள் நம்மிடம் சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் வாப்பாவுடைய இந்த நினைவேந்தல் கூட்டம் சிறப்பாக சீரும் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த தருணத்திலே என்னுடைய மாவட்டம் திருவண்ணாமலை, நான் என்னுடைய பெயர் வந்து ஜாஃபர் சாதிக் மன்பை. என்னுடைய மாவட்டத்தை சார்ந்த அரசு காசி அப்துல் காதர் அசத் அவர்கள், ஜலாலுதீன் அசத் அவர்கள் மற்றும் உள்ள உலமா பெருமக்கள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார்கள். அந்த அடிப்படையில் என்னிடம் அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, பாடம் நடக்கும்போது நிறைய விஷயம் நடந்துச்சா, ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள் அப்படின்றாங்க. எதை சொல்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. இருந்தாலும் சொல்கிறேன், நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன் வாப்பா கிட்டே போய் உக்காந்து. வாப்பா ஒரு ஹதீஸு, நீங்கள் ஷேகுல் ஹதீஸ்ன்னு வாப்பா சொல்லுவோம், எனக்கு இல்மில் கொஞ்சம் ஆர்வம் படிக்கிற காலத்திலேயே. அப்போ நான் சொன்னேன், மன் வாஃபக்க தமீனுஹூ தமீனல் மலாயகதி ஒஃபிர லஹூ மா தகத்தம மின் தம்பி. யாருடைய ஆமீன் சொல்லுதல் மலக்குமாருடைய ஆமீனுக்கு ஒன்றுபடுதோ ஒத்துப்போகின்றதோ அவர் வந்து முந்தைய பாவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹதீஸில் வந்திருக்கு, மா தகத்தம மின் தம்பி ஒமா தாக்கர் சேர்த்தன வாப்பா அப்படின்னு நான் கேட்டேன். அப்படி கேட்கும்போது, அப்படிலாம் இல்லை குப்பை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, மடையாத மாதிரி பேசாத, ஒமா தாக்கர்லாம் இல்லை அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைல்ல அப்போ இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கு, எனக்கு டவுட்டு தான். இருந்தாலும் வாப்பாக்கிட்டே பேசுவோம், அவங்க தான் ஷேகுல் ஹதீஸ் ஆச்சு, எதாவது பேசுவோமே அப்படின்னு சொல்லி நான் சும்மாவே கேட்டேன். இல்லை அப்போ ஒமா தாக்கர் இருக்கு, குப்பை குப்பை என்ன என் மண்டையை குழப்பாத, சரியா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ரவாஹுல் புகாரி எடுத்து பாருவே அப்படின்னாங்க. எடுத்து பார்த்தோம், எடுத்து பார்த்தா ஒமா வாப்பா சொன்ன மாதிரி ஒமா தக்கத்தம் தான், ஒமா தாக்கர் அங்கே இல்லை, சரிங்களா. அப்புறம் ஷேகுல் ஹதீஸ் ஷேகுல் ஹதீஸ் தான் சொல்கிறாங்க, வெறும் ஹதீஸ் ஃபண்டில் மட்டும்தான் வாப்பா அவங்க வந்து உயர்ந்திருக்காங்க பொழுத்துருது, மற்ற ஃபண்டுகள்லாம் வாப்பா எதுவும் அந்தளவுக்கு பண்ணல பொழுது நான் நினச்சிக்கிட்டேன் மனசில். இருந்தாலும் வாப்பாவுடைய பாடத்தில் உட்காரம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கேள்விகள் நம்ம கேட்போம். அவர் பாட சம்மந்தமாக கேட்குறாங்கன்றதுனால இந்த சப்ஜெக்டில் நான் சொல்கிறேன். அப்போ நான் வந்து கேட்பேன், வாப்பா இன்னொரு டவுட், நாங்கள் படிக்கிற ஒரு தஃசீல் பைதாவி நடத்தும் போது அதுக்காக நடத்துவாங்க வாப்பா, ஷேகுல் ஹதீஸாக அப்படி இருந்துக்கிட்டு தஃசீல் பைதாவி நடத்துவது அப்படின்றதும் பெரிய விஷயந்தான். அப்படி நடத்தும் போது ஒரு வார்த்தை ஒன்று வரும், ஏதோ ஒரு அந்த படத்துல இல்லை வேறு படத்துல சரி ஞாபகம் இல்லை, இல்லியத்து அதாவது பித்தட்டுன்னு ஒரு வார்த்தை இருக்குது அரபியில், அந்த வார்த்தை வருது. நான் வந்து அரபியில் கொஞ்சம் ரொம்ப வந்து ஆர்வம் உள்ளவன் அப்படின்ற அடிப்படையில் இல்லியத்துன்றது பித்தட்டுன்னு சொல்லி வாசிக்கும் போது வாப்பா அல்லியத்துன்னு வாசித்தாங்க. நான் வந்து 6 ஆண்டு காலம் வேறொரு மதரசாவில் படிச்சுட்டு வந்தேன், நான் வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்களேன்னு தெரியல, நான் படித்ததே இல்லியத்து தான் படிச்சுட்டே வந்தேன், அதே மாதிரி மைண்டில் நான் வந்தேன், நான் இல்லியத்து தான் நான் வாப்பா படித்தேன், நீங்கள் அல்லியத்துன்னு சொல்கிறீங்களா வாப்பா, இது என்னமோ தவறாக தெரியுது எனக்கு, நான் இதை எப்பயுமே பண்ணுறது யாத்திராத பண்ணுற மாதிரி பேசுறது, அது அவர் பெரிய யாத்திராதா பண்ணுறது ஒரு இதுவாக நினச்சிக்க மாட்டார். ஒரு தாலிபெல்லும் வந்திருக்கான் அவர் ரொம்ப காலம் பொறுத்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 2012 13 நான் பட்டம் பெற்றவன், சரி இருந்தாலும் மாப்பாவுடைய மாணவன், யாத்திராது பண்ண இல்லியத்து தான் நான் வாப்பா நாங்களாம் படிச்சிருக்கோம், அல்லியத்துன்னு சொல்கிறீங்களா வாப்பா அப்படின்னு சொல்லி, குப்பை எடு அந்த எழுதுனாங்களா அதை எடு அப்படின்னாரு. எதை எழுதுனாங்களோ வாப்பா ஒன்றும் புரியல வாப்பா, அதாவே அது பேர் என்னது மாஜம் அப்படி எழுது எழுது முஞ்சிதுன்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, முஞ்சிது டிக்ஷனரி அதை எழுத சொன்னாங்க. போய் ஷாஹ் நம்ம பக்கத்தில் மதார்ஷான்னு உட்காந்துருந்தாமல் அவர் போய் எடுத்துன்னு வந்தாப்புல, எடுத்துன்னு வந்து சரி எடுத்து பாரு வாப்பா நீங்களே பாருங்க வாப்பா அப்படின்னு, அதை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னாரு. எதுக்கு வாப்பா பார்க்க மாட்டீங்க, யகூதிகள் எழுதுனது அதான் பார்க்க மாட்டேன், அவன் எழுதுனது நான் எதுக்கு பார்க்கணும், நபியினுடைய வார்த்தை எனக்கு போதும், அல்லியத்து தான் நீ பாரு அப்படின்னாரு, நீ தான் அரபி நல்லா பேசுகிற எல்லாம் பாரு அப்படின்னாரு. எடுத்து பார்த்தா அங்கே அல்லியத்து தான் இருக்குது. அப்போ வாப்பா வந்து வெறும் ஷேகுல் ஹதீஸாக இருப்பது மட்டுமல்ல அவர்கள் அரபியிலும் புலமை பெற்றிருக்கிறார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது, அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல் இன்னொரு விஷயத்தை சொல்லி என்னுடைய உரைக்கு நான் திரையிடுகிறேன். அதாவது இன்னொரு விஷயம் சொன்னாங்க வாப்பா, தஃப்சீர்லலாம் எப்படின்னு நம்மளுக்கு தெரியல வாப்பா, அதுக்காக ஏதாச்சும் கேள்வி கேட்கலான்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போது ஒரு தஃப்சீர்லேயும் வாப்பா திறமை பெற்றிருந்தார்கள், ஏன்னா எல்லாமே ஷேகுல் ஹதீஸு ஹதீஸு அப்படின்னு தான் பேசிட்டு போகிறாங்க. வாப்பாவினுடைய மறுபக்கத்தை அனைவரும் மறந்து விட்டார்கள் என்ன, மறந்திருக்க மாட்டாங்க, இருந்தாலும் சொல்ல ஞாபகம் வரல. அந்த அடிப்படையில் நான் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறேன். பாடத்தில் வந்து வாப்பா உட்காந்துருமோ ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை ஒன்று சொன்னாங்க, என்ன அப்படின்னா, வாவுல் ஆத்துஃபுன்னு கேள்விப்பட்டிருக்கல்ல, ஆமாம் வாப்பா வாவு சமானியான்னு கேள்விப்பட்டிருக்கே அப்படின்னு கேட்டார். எட்டாம் எட்டை குறிக்கின்ற வாவு தெரியுமா அப்படின்னாரு. பாப்பா இதுவரைக்கும் நான் கேள்விப்படவே இல்லை, அரபி இவ்வளோ நான் படிச்சிருக்கேன், அரபி புலமையாக இருந்திருக்கேன், நான் அரபி செக்ரட்டரியாக இருந்திருக்கேன், அஞ்சுமனில் நாட மன்றங்கள்லாம் நான் ஏன்னா தெரியவே இல்லையா பாப்பா இந்த விஷயம். தஃப்சீரில் இருக்குது வாவு சமானிய எட்டை குறிக்கின்ற வாவு, வசீகல்லதீன கஃபரு இலா ஜஹன்னம சுமரா ஹத்தா இதா ஜாவோ ஃபுதிஹத் அப்வாபுஹா, நல்லா மேலே சொல்கிறான். அதுக்கு அடுத்து கொஞ்சம் கீழே இறங்கினோடனே வசீகல்லதீன தகவு ரப்பஹும் இலல் ஜன்னதி சுமரா ஹத்தா இதா ஜாவுஹா வ ஃபுதிஹத் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அதாவது கதவு இன்னும் திறக்கப்பட்டதுன்னு சொல்லி,
அப்போ இந்த இடத்துல வாவு சொல்லுவா மேலே வாவு சொல்ல மாட்டா. அதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? வாப்பா சொல்லுவார். அது எட்டை குறிக்கின்ற வாவு. சொர்க்கத்தினுடைய கதவுகள் எட்டு, அதனால தான் எட்டை குறிக்கின்ற வாவு. எப்படி வாப்பா அது எட்டை குறிக்கின்ற வாவு நீங்கள் சொல்கிறீங்கன்னு நான் கேட்டேன். அது சொன்னாங்க வாப்பா, குரானில் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சூரா கஹஃப்ல சொல்கிறான், சயகூலூன சலாசத்துன் ராபிஅஹும் கல்புஹும். கஹஃப் வாசிகள் எத்தனை பேர் அப்படின்ட்டு வரும்போது சயகூலூன சலாசத்துன் ராபிஅஹும் கல்புஹும், மூணு பேர் நாலாவது அந்த நாய் அப்படின்னு அந்த எண்ணிக்கை வரும்போது இன்னொரு வார்த்தை வரும், சயக்கூலுன சலாசத்துன் ராபியாகும் கல்புவும் யக்கூலுன கம்சத்துன் சாதிசும் கல்புவும் ரஜமம் பில்கைப். இது எல்லாம் வந்து ஒரு மேலோட்டமாக தான் சொல்கிறாங்க. வயக்கூலூன சபாத்துஹும் சபாத்துன் வசாமினுகும் கல்புஹும், ஏழு நபர்கள் எட்டாவது தான் நான் வந்து நாய் அப்படின்ற மாதிரி குரானோட ஒரு ஆயத்து வரும்போது அந்த எட்டை குறிக்கிற போது மட்டுமே அல்லாஹ் அந்த வாவை சொல்கிறான். எனவே இது எட்டை குறிக்கின்ற வாவு அப்படின்னு சொல்லி வாப்பா வந்து இந்த ஒரு நுணுக்கமான ஒரு தஃப்ஸீருடைய விஷயத்தையும் எனக்கு சொல்லித்தந்தாங்க. அதனால தான் வந்து சொர்க்கத்தினுடைய கதவுகளை பற்றி சொல்லும் போது ஓஃபுத்திஹத் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வாவை கொண்டு வரான் அப்படின்னு சொல்லி அந்த தஃப்ஸீருடைய நுணுக்கத்தையும் சொன்னார்கள், அரபி இலக்கணத்தையும் சொன்னார்கள். இவ்வளவு இல்மும் இருந்தும் கூட மாணவர்களோடு எப்படி இருக்க வேண்டும், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், பாசமானவன் குரானை கற்றுக் கொடுத்தான் என்கிற இறைவன் பாசமான வார்த்தையை புழங்குவது போல வாப்பா அவர்களும் மாணவர்களோடு வாப்பா அப்படின்ற போதே தெரியுதா இல்லையா? எல்லாமே ஹசரத்துன்னு கூப்பிடுவாங்க, உஸ்தாதுன்னு கூப்பிடுவாங்க, செய்து நிறைய வார்த்தைகள் இருக்கா இல்லையா? ஆனால் அனைவருமே கூப்பிடக்கூடியது என்ன தெரியுங்களா? ஆச்சரியமாக கேட்குறாங்க மற்றவர்கள் மண்பை அல்லாதவங்களாம், என்ன வாப்பா வாப்பான்றீங்க? ஆமாம், அந்த அளவிற்கு பாசத்தை, தந்தை போன்ற பாசத்தை கொட்டியவர்கள் இவ்வளோ இல்மிருந்தும் கூட பாசத்தை கொட்டியவர்கள் எங்களுடைய வாப்பா என்பதனால் நாங்கள் வாப்பா தான் நாங்கள் கூப்பிடுவோம். கயிறு அந்த அடிப்படையில் வாப்பா உன்னொரு வார்த்தை சொன்னாங்க, அடிக்கடி கவிதை சொல்லுவாங்க, நாங்கள் அதே போல தான் அன்பு பாசத்தை வாப்பா மேலே கொட்டுறோம். மல்ஹில்லு இல்லா மன் அவத்து பி கல்பிஹி வாரா பி தர்ஃபின் லாயரா பி சிவாஹி அப்படின்னு அடிக்கடி வாப்பா சொல்லுவாங்க. ஹில் ஹில்லு நட் வாசம் என்றால் என்ன அப்படின்றது விளக்கத்தை அழகாக சொல்லுவாங்க. இந்த கவிதையினுடைய விளக்கம் உங்களெல்லாம் தெரியும் உலமாக்கல். இதே போல் வாப்பாவை நாங்கள் நேசிக்கிறோம், நேசித்தோம், நேசித்து கொண்டிருக்கிறோம், இனியும் நாங்கள் நேசித்து. வாப்பா மௌத்தாலேருந்து எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய காதி சபை அவங்க வந்து அவங்க திருவண்ணாமலை ஒரு விஷயத்தை சொன்னாங்க, அதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். வாப்பா மௌத்தானது முதல் கொண்டு 40 இதுவரை ஒரு நாள் கூட அவர் மீது குரான் ஓதி ஈசால் செய்யப்படாமல் போனதே இல்லை, ஒரு நாள் கூட போகல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு முக்கியமான விஷயம் அது, அந்த விஷயத்தை நான் இங்கே குறிப்பிட ஆசைப்படுகிறேன். அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நபர் அல்லாஹ், அவ்வளோ அல்லாஹ்விடம் கபூலான ஒரு நபர் என்று சொல்லலாம் அந்த அவர். அந்த ஷேகுல் ஹதீஸ் எங்களுடைய வாப்பாவிற்காக இனி வரக்கூடிய காலங்களிலும் அதிகமாக ஈசால் சவாப் செய்யக்கூடிய நன்மக்களாக, நல்ல பிள்ளைகளாக, செல்ல பிள்ளைகளாக, நன்மக்களாக, கண்மணிகளாக, மாணவர்களாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தருவானாக. ஆமீன். வாஹிரு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இல்லா, அருமையான முறையிலே ஹஜரத் அவர்கள் பேசினார்கள், பாப்பாவை பற்றி பல விஷயங்கள் சொன்னார்கள். அதாவது பாப்பாவை பற்றி பேசும்போது கூட பாப்பா பானை எப்படி கேட்பீங்கன்னு சொன்னால் பாப்பா வந்து குப்பை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த வார்த்தைங்கள்லாம் விரும்பி மாணவர்கள் ரொம்ப விரும்புவாங்க அந்த வார்த்தைங்க. அது சொல்லும்போது சிரிக்க தான் வரைக்கும் வரைக்கும் கோபம் வராது, அந்த அளவுக்கு அந்த வார்த்தைகள் மேலே ரொம்ப இருக்கும் உள்ளவங்க. அல்ஹம்துலில்லாஹ், நம்மளுக்காக நேரம் கொடுத்து நம்மளுக்காக பல விஷயங்களை சொன்ன ஹஜரத்மார்கள் அனைவர்களுக்கும், கேட்கக்கூடிய நீங்களும் எல்லாரும் துவா செய்யுங்க. அஹ்தாமன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.